500 கோடியை கடந்து வசூல் செய்த மாஸ்டர் ஆதாரத்தோடு வெளிவந்த புள்ளி விவரங்கள், ஆடிப்போன இந்திய சினிமா, வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது கடந்த பொங்கலுக்கு வெளிவந்த மாஸ்டர் படம் வீக்கெண்டை கடந்தும் கூட இன்னும் பல தியேட்டர்களில் 70-90% ரசிகர்களை தக்க வைத்து வருகிறது. இப்படியே தொடர்ந்தால் மேலும் வரும் வாரத்தின் வீக்கெண்டுகளிலும் கூட மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான வசூலை அள்ளும் என்பதுதான் சினிமா துறையில் பலரது கருத்தாகவும் உள்ளது. குறிப்பாக அண்மையில் பிரபல திரைப்பட விநியோகஸ்தர் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசும்போது பிகில் பட வசூலை 14 நாளில் மாஸ்டர் பட வசூல் முறியடிக்கும் என தெரிவித்திருந்தார். இவர் இப்படி சொல்வதற்கு காரணம், பொதுவாக ஒரு பிளாக்பஸ்டர் திரைப்படம் என்றால் அந்த படம் வெளிவந்த முதல் வார இறுதியில் எத்தனை கோடி வசூல் செய்கிறதோ அதே அளவுக்கு மீதியிருக்கும் நாட்கள் அனைத்திலும் ஓடி அதே அளவு வசூலை எடுத்துவிடும். எடுத்துக்காட்டாக இந்த மாஸ்டர் திரைப்படம் முதல் வார இறுதியில் 170 கோடி வரை வசூல் செய்தது. ஆகையால் இனிமேல் மாஸ்டர் படம் ஓடி மொத்தமாக வரும் வசூலும் 170 கோடியை தொட்டுவிடும். அப்படி பார்த்தால் 170 கோடி பிளஸ் 170 கோடி மொத்தமாக 340 கோடி வரை மாஸ்டர் படத்தின் வாழ்நாள் வசூல் வந்துவிடும். அதே சமயம் பிகில் படத்தின் வாழ்நாள் வசூல் 300 கோடி என்பதால் இதன் அடிப்படையில்தான் பிகில் பட வசூலை மாஸ்டர் படம் 14 நாட்களில் கடந்துவிடும் என்று திருப்பூர் சுப்பிரமணியம் கூறியிருந்தார். மேலும் அமேசான் பிரைமுக்கு 30 கோடி வரை மாஸ்டர் படத்தின் டிஜிட்டல் ரைட்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல சன் டிவிக்கும் 30 கோடி வரை டிஜிட்டல் ரைட்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல கேரள டிஜிட்டல் ரைட்ஸுக்கு 30 கோடியும், ஹிந்தி டிஜிட்டல் ரைட்ஸுக்கு 18 கோடியும், கன்னட மொழி டிஜிட்டல் ரைட்ஸுக்கு 15 கோடியும், மற்றும் யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற வலைதளங்களில் வெளியிடப்பட்ட மாஸ்டர் பட டீசர், ப்ரமோ, லிரிக்கல் வீடியோ, ஆடியோ லான்ச் போன்ற அனைத்து வீடியோக்களும் தற்போது வரை 40 கோடி அளவுக்கு அந்தந்த யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜின் உரிமையாளர்களுக்கு வசூல் செய்து கொடுத்துள்ளது மாஸ்டர் பட வீடியோக்கள். அதன் அடிப்படையில் பார்த்தால் மாஸ்டர் படத்தின் வாழ்நாள் வசூல் 340 பிளஸ் அமேசான் ரைட்ஸ் 30 பிளஸ் சன் டிவி டிஜிட்டல் ரைட்ஸ் 30 பிளஸ் கேரள டிஜிட்டல் ரைட்ஸ் 30 பிளஸ் ஹிந்தி டிஜிட்டல் ரைட்ஸ் 18 பிளஸ் கன்னட டிஜிட்டல் ரைட்ஸ் 15 மற்றும் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் மாஸ்டர் பட வீடியோக்களின் வருமானம் 40 கோடி என மொத்தமாக 503 கோடி வருகிறது. இதனால் கொரோனா காலகட்டத்தில் 50% ஆக்குபென்சியோடு வெளிவந்த ஒரு தமிழ் படம் எப்படி 500 கோடி வரை வசூல் செய்கிறது என்று ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தோடு இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், மாஸ்டர் படத்தின் இந்த இமாலய வசூல் சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.